ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மின் கட்டணத்தோட பயணீட்டு அளவை நம்மளே கணக்கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான அறிவிப்பு அடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம உண்மையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால May 24 வரைக்கும் ஊரடங்கு போட்டிருக்காங்க. ஸோ May 10 ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்குதுங்க. ஸோ May 10 பிறகு மின்சாரத்துறை ஊழியர்கள் வந்து கணக்கீடு எடுக்கலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின்சாரத்துறையிலிருந்து என்ன மாதிரி அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நீங்கள் மே மாதம் என்ன வந்து பயணிட்டு, அதாவது மின்சார கட்டணம் எவ்வளோ கட்டியிருந்தோமோ அதே கட்டணம் இந்த வருடம் கட்டவும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் குழப்பமும் ஏற்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அமௌண்ட் வந்து அதிகமாக கட்டியிருந்திருக்கலாம், இந்த வருஷம் வந்து அதே அமௌண்ட் நம்ம கட்டணும்னா அதிகமான பணம் செலுத்தின மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு பெரிய குழப்பம் இருந்தது மக்களிடையே. ஸோ அதற்கு பதிலளிக்கும் இடையில் மின்சாரத்துறையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தாங்க அறிவிச்சிருக்காங்க. இது ஸோ மக்களுடைய அனைத்து குழப்பமும் தீரும் அளவுக்கு தான் மின்சாரத்துறை வாயிலாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடப்பு மாதத்துக்கான மின் கட்டண பொதுமக்களே சுயமாக கணக்கீடு செய்து கொள்ளலாம், அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 5/2021 மாதம், அதாவது மே மாதம் பிஎம்சி கணக்கீட்டை ரத்து செய்து மின் நுகர்வோர் கொடுக்கக்கூடிய கணக்கீட்டை செல்ஃப் அசிஸ்மெண்ட் ரீடிங் பதிவு செய்ய வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி மின் நுகர்வோர் தங்களது மின் கணக்கீட்டை எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் மூலமாக பிரிவு அலுவலகத்திற்கு அனுப்பலாம். அவ்வாறு அனுப்பப்படும் தகவல்களை செல்ஃப் அசிஸ்டன்ட் ரீடிங் சேகரித்து வைத்துக்கொண்டு பதிவேட்டில் பதிவு செய்து மின் நுகர்வோரின் பிஎம்சி கணக்கீட்டை ரத்து செய்து மின் நுகர்வோரின் கணக்கீட்டை கணக்கில் பதிவு செய்து மின் கட்டணத்தை மின் நுகர்வோருக்கு அதே வழியிலேயே எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், மெயில் தெரிவிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார அளவீட்டை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இல்லைன்னா இமெயில் மூலமாக அனுப்ப சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க பதவியேட்டில் அவங்களுடைய நோட்டில் நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அதே போல் எஸ்எம்எஸில் அனுப்பிச்சிங்கன்னா, எஸ்எம்எஸில் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிருந்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அதனுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பே பண்ணினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கரண்ட் பில்லை நீங்கள் கட்டினா போதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது மின்வாரிய துறையிலிருந்து ஊழியர்கள் வந்து கணக்கில் எடுப்பாங்க, அதுக்கு பதிலாக நம்மளவே எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க, வேறு எந்த விஷயமே கிடையாது. இதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க, May 31 வரைக்கும் கரண்ட் பில் கட்டுறதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 31 வரைக்கும் நீங்கள் வந்து கட்டிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.